டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்குற இன்ஷார்ட். என்னென்ன அவங்க பண்ணணும்னா, இப்போது நான் எந்த காரியம் செய்தாலும், அதாவது ஒரு பேங்க்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ வட்டி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் இவ்வளோ கொடுப்பாங்க, 5 வருஷம் போட்டால் என்ன கிடைக்கும் எப்படிங்கிறத முன்கூட்டியே ஒரு பேங்கரால் சொல்ல முடியும். ஆனால் ஷேரில் அது மாதிரி சொல்ல முடியாது. அதனால் படிக்க வேண்டிய, அதாவது எந்த ஷேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற படிக்க வேண்டிய ஒரு பேசிக் வந்து நமக்கு நல்ல புரிதல் வேண்டும். அந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங்காக இருக்கும், எனக்கு அந்த என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை அந்த கம்பெனி எந்த செக்டாரில் இருக்காங்க, அந்த செக்டாரோடைய பூமில் இருக்காங்களா, ரெசஷனில் இருக்காங்களா, ஏற்றத்தில் இருக்காங்களா, இல்லை சரிவில் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் படிக்கணும். படிச்சுட்டு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான், அதாவது எவ்வளோ பீரியடுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே உள்ள பீரியடுக்கு பாதிப்பு ஏதாவது இருக்கா, அதை நல்லா ஸ்டடி பண்ணணும். இந்த கம்பெனியோடைய பாஸ்ட் டிவிடெண்ட் ட்ராக் எப்படி இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் எப்படி, மூமெண்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ வால்யூம் பண்ணுறாங்க, இது எல்லாம் கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டார் கண்டிப்பாக படித்தாகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் என்ன சொல்லுவாங்க, தே ஆர் ஆல் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் த டாக்குமெண்ட் பிஃபோர் இட் இஸ் இன்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் வந்து சொல்லுவேன், அது இன்வெஸ்ட் பண்ணுற போது மாத்திரம் இல்லை, இன்வெஸ்ட் பண்ண பிறகும் படிக்கணும். அது எப்போவும் படிச்சுட்டே இருக்கணும். நல்ல நேரம் பார்த்து அதுலேருந்து எக்ஸிட்டும் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு சிறந்த ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வாங்கலாம், இந்த ஸ்டாக் வாங்கக்கூடாது அப்படின்னு எந்த ஸ்டாக்கையும் சாதாரணமாக ஒதுக்கவே முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் எது நல்ல ஸ்டாக்காக இருந்ததோ இன்னொரு பிற்காலத்தில் அது வந்து பேட் ஸ்டாக்காக இருக்கலாம். எந்த ஸ்டாக் வந்து பேடாக இருந்துச்சோ ஒரு காலத்தில் அது குட் ஸ்டாக்காகவும் இருக்கலாம். ஸோ காலத்தை பொறுத்து, அந்த செக்டாரை பொறுத்து நம்மளுடைய எதிர்பார்ப்பும் வச்சு பண்ணணும். இதே இன்னொரு விதமாகவும் நான் சொல்வேன். ஸோ நம்மளுடைய டோட்டல் இன்வெஸ்டபிள் அமௌண்ட்டில் சம் ஃபன் மணி அப்படின்னு சொல்லுவோம், எஃப்யூஎன் ஃபன் மணி. அந்த பணம் எனக்கு கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சுட்டு அதில் நீங்கள் ரிஸ்க்கான ஷேர் எதுவாக இருக்கோ அதை வந்து வாங்கினீங்கன்னா there will be a high chance that you will get your money. ஸோ அதுபோல் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நான் ஒரே ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இந்த செக்டாரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சில நேரம் நல்ல ரிட்டர்ன் வரலாம், பல நேரங்களில் அது ரிட்டர்ன் வராமையும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ பலதரப்பான ஒரு செக்டாரில் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வரக்கூடிய லாஸை தவிர்க்கலாம். ஒரு கன்சிஸ்டன்ட் இன்கம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.